ஈரோடு பவானி சாகர் அணை நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு? நீர் வெளியேற்றம் குறித்த தகவல்கள் ஏதாவது இருக்கா? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய அணையாகவும் தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய மண் அணையாகவும் போற்றப்படக்கூடிய பவானி சாகர் அணையினுடைய நீர்மட்டமானது இந்த ஆண்டு முதல் முறையாக 100 அடியை தொட்டியிருக்கின்றது. 105 அடி உயரம் மொத்த கொள்ளளவு கொண்ட பவானி சாகர் அணையின் மூலம் கீழ் பவானி, தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் பாசன பகுதிகளில் 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பவானி சாகர் அணைக்கான நீர்வரத்தானது படிப்படியாக அதிகரித்து நீர் மட்டமும் உயர்ந்து வந்தது. அதிகப்படியாக 25,000 முதல் 30,000 கனஅடி அளவிற்கு வினாடிக்கு தண்ணீர் வந்ததன் காரணமாக படிப்படியாக நீர்மட்டம் உயர்ந்து வந்தது. கடந்த ஒரு வார காலமாக நீர்வரத்து சற்று குறைந்திருந்த நிலையில் 99 அடியிலேயே நீர்மட்டமானது நீடித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்று காலை 99.9 அடியாக இருந்த நீர்மட்டம் தற்பொழுது 12 மணி நிலவரப்படி பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தொட்டியிருக்கின்றது. அணைக்கான நீர்வரத்து என்பது வினாடிக்கு 2,327 கனஅடியாக இருக்கின்றது. பாசன பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் பாசனத்திற்கான தண்ணீர், அதாவது கீழ்பவானி மற்றும் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பகுதிகளில், காளிங்கராயன் மற்றும் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பகுதிகளில் பாசனத்திற்கான தண்ணீர் என்பதும் நிறுத்தப்பட்டு குடியிருக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டு வருகின்றது. பவானி சாகர் அணையை பொறுத்த வரைக்கும் ஜூலை 31 வரை 100 அடி மட்டுமே தண்ணீர் தேக்கப்படும். இதுதான் அணையினுடைய பாதுகாப்பு விதி. இன்னும் 4 நாட்களுக்கு 100 அடி வரைக்கும் மட்டுமே தண்ணீர் தேக்கப்படும். அதற்கு பிறகாக 102 அடி வரைக்கும் தேக்கப்படும். அதற்கு பின் 105 என படிப்படியாகத்தான் அணையினுடைய தண்ணீர் வரத்தை பொறுத்து முழு கொள்ளளவுக்கு தேக்கப்படும். இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இந்த கால அவகாசம் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையாலும் தண்ணீருடைய வரத்து என்பது குறைவாக இருக்கக்கூடியதாலும் தன் உபரி நீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதத்திலேயே இதற்கு பிறகு 100 அடிக்கு மேலாக தேக்குவதற்கான வாய்ப்பும் வந்து தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. தற்பொழுது பவானி சாகர் அணையினுடைய நீர்மட்டம் 100 அடியை எட்டியிருப்பது இந்த பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.